35 வயசுல நான் சினிமாக்கு வந்தேன். கவர்மெண்ட் ஜாப்ல மலேரியா எல்டிஎஸ் பெற்றா 15 வருஷம் இருந்து உள்ள வந்தேன். இவங்க எல்லாம் அண்ணா வந்து சினிமா பார்த்துட்டு எதிர்பார்க்காம இந்த சில நேரங்களில் ஸ்ட்ரீட்ல சண்டை நடக்கும், போலீஸ்காரங்க இருக்க மாட்டார். ஸ்ட்ரீட்ல போற ஒரு ஆள் போலீஸ்காரன மாதிரி எல்லாரையும் அடிச்சு வச்சு தோண்டி போகடாந்து போவார். போலீஸ்காரன் இடத்துல இருக்க மாட்டார், போலீஸ்கார மாதிரி ஆயிடுவார். அப்படி வந்த போலீஸ்காரன் தான் நான். ஏன்னா வெறும் ரசிகனாவே நான் இருந்தேன். இப்ப இங்க சபாபதி சபரிசன் அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எவ்வளவு சிரமம் இருக்கும் தெரியும், வெற்றி பெற்றாதான் அது வரைக்கும் போராட்டம் தான். ஆனா ஒரு காலகட்டத்துல நாம தெருக்கூத்து பாத்துருக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டிராமா பாத்துருக்கிறோம், அப்புறம் சினிமாவுக்கு வந்த ஒரு கூட நமக்கு யாரும் தெரியும் தெரியுங்களா? எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், நடிகர் ரெண்டு பேர் தவிர வேற எதுவும் சொல்ல பேசிக்குவாங்க. எல்லாம் என்ன படம் பார்த்த? எம்ஜிஆர் படம், அப்புறம் சிவாஜி படம், அதுக்கப்புறம் தாண்டி சொல்றதே கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லேயும் சில பேர் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ரெண்டு பேர் மட்டும் சொல்லிட்டு வருவாங்க. நான் சென்னைக்கு வந்த பிறகுதான் இதுக்கு எம்ஜிஆர் சிவாஜி நடிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அதனால இவ்வளவு அறியாமையில இருந்திருக்கிறோம் நம்ம கிராமத்துல இருந்தப்போ. நான் வந்து சினிமாவில் வேற ஆசை, ஆனா சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, கவர்மெண்ட் ஒர்க்கு போயிட்டு ஆசை மட்டும் இருந்தது. 35 வயசுல எதிர்பாராம விதமா ஒரு சினிமாவில் வரதுக்கான ஒரு ஆசை இருந்தது, டைம் இருந்தது. அப்ப எங்க மாமனார் சொல்லும்போது லெவின் ஸ்டார் நான் வந்து வரத்தோட சினிமா எப்படி இருக்குன்னு கத்துக்கிறதுக்கு உள்ள போறேன். அவர் ஏவிஎம்ல இருந்து வரீங்க மாமனார் போனா சார் வந்து பல பேர் எடிட்டர் நினைக்கிறாங்க, சில பேர் டைரக்டர் அப்படின்றாங்க. லெவின் ஸ்டார் இதெல்லாம் இல்லை, ஒரு புரட்சி மேன், புரட்சி மேன் நான் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன பண்ணார்னா, அப்ப அவருடைய வேல்யூ எனக்கு தெரியல, எங்க மாமனாருக்கு தெரிஞ்சவரே சொல்லி விட்டுருக்காரு. சார்கிட்ட போய் வணக்கம் சார், நம்ம படிச்சிருக்கோம் எல்லாருக்கும் ஏதோ அப்படின்ட்டு அவரும் எளிமையை பழகினார். நாங்க அப்படியே பீச்சுக்கு கூட்டு போய் எனக்கு அந்த பட்டாணி சுண்டெல்லாம் வாங்கி கொடுத்து சீமா பத்தி சொல்லுவார். நான் போகும்போது என்னுடைய சின்ன வண்டி தான், நான் வந்து இவ்வளவு பெரிய படிச்சு எல்லாம் இருந்தா கூட வெரி சிம்பிள் மேன், எனக்கு ரெண்டு டிரெஸ் ஒரு சைக்கிள், ஆனா ஏகப்பட்டத்தை படிச்சிருப்பேன், உலகத்தையே படிச்சிருப்பேன், ரொம்ப சித்தர் மாதிரி வாழ்ந்தேன். இவர் எனக்கு மேல சித்தராக இருக்கிறார். எப்படின்னா என் சைக்கிள் வந்து 150 ரூபாய் சைக்கிள், இங்க வரும்போது அங்க சத்தம் கேட்கணும், அந்த சைக்கிள் இவர் வாங்கிட்டு நீ பின்னாடி உட்காரியா, பின்னாடி உட்காந்து போவேன், கூட போய் பீச் வரைக்கும் போவேன். அப்ப எனக்கு அவருடைய வேல்யூ தெரியல. சினிமாவில மேல வந்த பிறகுதான் பீம் சிங் எவ்வளவு பெரிய இந்தியாவில் ஃபேமஸ், அவரு பையன் எவ்வளவு ஃபேமஸ், அவர் வந்து என்ன சைக்கிளை கூட்டு போறாரு, எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு சிம்பிள் மேன் வந்திருக்காரு பாரு. அப்ப வந்து ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். அப்பதான் அவர் சொன்னாரு, நீ சினிமா வரலாமே, 35 வயசுல எங்க சார், எங்க பிடிவன்ல முன்னெல்லாம் வயசுக்கு வருது கல்யாணம் வந்து போகணும் இதுன்னு சொன்ன. சினிமா வயசு கிடையாது, ஊக்கப்படுத்தி என்ன அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜெயகாந்தன் சார் கிட்ட போய் பக்கத்துல உட்கார வச்சு பேச வச்சாரு. இளையராஜா நான் சினிமாக்கே வரல, இளையராஜா சார் கூட போவேன், இளையராஜா சார் அவர் உட்காரு, என்ன சமமா உட்கார வச்சு வண்டியில கூட்டு போவாரு. ஜெயகாந்தன் சார் டிஸ்கஷன் அங்க போவேன், சினிமாவிலே வரல நான். அவர் என்ன பார்த்தா நல்ல ஒரு சிந்தனை வழி, இவர் எங்க ஒன்றா கூட்டு போனாலும் ஒரு சித்தம் மாதிரி கூட்டு போவேன். எதிர்பாராத விதமா சாரு கிட்ட வேலை கத்துக்கும் போதே எட்டிங் போது பதினெட்டு சார் பார்ப்பேன், 18 வந்து முன்னாடி உட்காந்துருப்பாரு, மகேந்தர் சார் உட்காந்துருப்பாரு, பெரிய பெரிய ஆளுலாம் அங்க உட்காந்துருப்பாங்க, இன்னும் பெரிய டேரக்டர்லாம் வந்து இங்க உட்காந்துங்கிறாங்கன்னா அப்ப எடிட்டிங் இல்லத்தோட கொஸ்டின், அவங்க எல்லாம் கியூர் நின்று இருப்பாங்க. பாலமேந்திரா சாரு வந்துட்டு சார் எப்ப வருவார், நான் அங்க இருப்பேன், அதுக்குள்ள மணிரத்து சார் வருவார், சார் எப்ப வருவாரு, அது இதே மாதிரி பெரிய டைரக்டர் போறாங்க, அது மகேந்திர சார்,
மூணு பேரும் இவரை தூக்கிட்டு போறதுலயே பார்ப்பாங்க. அப்போல பிசி அதெல்லாம் விட்டுட்டு சைக்கிள் எங்க போய் சுத்திட்டு அப்படி ஜாலியா எதுவா வந்து இறங்க அமிதா போய் ஒரு தடவை வர தெரியுது இவர இன்னொரு தடவை வரும்போது பாத்துக்கலாம். அமிதாவுக்கு இந்த சாப்பிட்டே போய் பாத்துடலாமே அப்படின்னா இன்னொரு தடவை பாத்துக்கலாம் அவங்க இருந்துட்டு போற அப்படிப்பட்ட அமிதாவுக்குலாம் பாத்துக்கலாம்ட்டு என்ன சைக்கிள் கூப்பிட்டு எங்கயோ விலங்குகளை வாங்கிக்கிட்டு இதுக்கு வீச்சுக்கு போறீங்களேன்னு கேட்டேன். எல்லாம் ஒண்ணுதான் இதுதான் அவருடைய வெற்றி சித சினிமால ஒரு பெரிய ஸ்ரீராம் சார் சொல்லிருந்தேன் ஏன் அதுக்கு வரலக்கா நமக்கு வந்து இந்த நடிகர் மட்டும் தெரியும் சிவாஜி எம்ஜிஆர் சொன்னல அங்க வந்த பிறகுதான் ஒரு கேமராவை ஒரு ஆள் அழகா காமிக்குதுன்றது தெரிஞ்சது. இவ்வளவு திறமையான அழகா இருக்காங்க இவங்க பத்தி வெளியே தெரியும் போது ஸ்ரீராம் சார் வந்த பிறகு அந்த பேர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான். ஸ்ரீராம் கேமரானா அதே ஒரு நடிகர் நடிகராக மாதிரி அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற ஆள் முன்னாடி நாலு பேர் தேடி போய் பார்க்கற அளவுக்கு அந்த பேர். அதே மாதிரி வித்யாசாகர் சார் பெரிய இன்டர்நேஷனல் இருக்காரு. எது சொல்லனா இந்த சினிமாக்கு முன்னாடி சினிமாவுக்கு பின்னாடி இந்த பின்னாடி இருந்து ஆட்டிவிப்பார் யார் ஒருவர் ஆடாதாரே காணும் ஆடுறவங்களுக்கு தெரியக்கூடாது. பின்னாடி இருந்து ஆட்டி விக்கிற சிவன் மாதிரி இருந்துருக்கிறாங்க சிவா பிரம்மா விஷ்ணு மாதிரி இருந்துருக்கிறாங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எனக்கு தெரியும். உள்ள வந்த பிறகு தான் வாக்கிராட்டு இவங்கெல்லாம் வந்து டெக்னீஷியன் இல்லை தான் சினிமா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ஓ இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஓகே தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு பார்ட் தான் இவங்க தான்.